வணக்கம் வந்தவங்க அலப்பறைகள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மத்தியான சாப்பாட்டு வேலையை இப்பதான் முடிஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு சோறு கூட இன்னும் சிவிக்கலைங்க. அதுக்குள்ள இங்க வருங்க, ஆட்டுக்காலை வாங்கி வச்சிருந்தோமா, இந்த ஆட்டுக்காலை நல்லா சுட்டி கறுக்க கறுக்க சுட்டு முட்டி எல்லாம் அப்படி எடுத்துட்டு சூப்பரா சாயல் குடியில வச்சு மூக்கியவர் வந்து மழை வந்து கலைந்து பேயவும் இல்ல நிக்கவும் இல்ல, ரெண்டுக்கும் இடையில என்னமோ பண்ணிட்டு இருக்குது, புனு புனுன்னு ஒரு மாதிரி கிடக்கு, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, வெளியே போக முடியல, குளிர்ந்து பனிக்காலம் மாதிரியா. அதுக்கு இதாமா நல்லா இந்த ஆட்டுக்காலை சுட்டு போட்டு சூப்பரா நம்ம கையாலேயே சூப்பு வச்சுதான் நம்ம இன்னைக்கு வந்து குடிக்க போறோம். வீடியோ வந்து முழுசா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேவா, ஆட்டுக்காலை வந்து நம்ம சூப் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சுடணும். வெளியே விறகு இருந்தால் தீ போட்டு சுட்டுடலாம், ஊர்லேயே மழை பெஞ்சனால எல்லாம் நனைஞ்சு போச்சு, அதனால நம்ம கேஸ்லயே பொறுமையாக இதெல்லாம் சுட்டு எடுக்க போறோம். இப்போ என்ன நடக்கிறது, இங்க ஆட்டுக்காலை சுட்டுக்கிட்டு இருக்கேன், கம்பி இருந்துச்சு மீன் சுடுவோம்ல கம்பி, அது இருந்துச்சு காணும், நிறவுல சுடுறதுன்னா எங்க அம்மா, அதோட எங்க அம்மாண்டே பிளானிங் கேட்டே என்ன பண்றது, எங்க அம்மா சொல்லிட்டாங்க கேஸ் அடுப்பு பத்த வச்சு சும்மா வை, பக்கத்துக்கு இருக்கிற அக்கெல்லாம் அப்படிதான் சுடுவா அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால சுட்டுக்கிட்டு இருக்கேன். ஆ என்ன அந்த முடி கரும்பு அந்த வாடை தான் என்னால இங்க நிக்க முடியல, கம்பி ரொம்ப புதுசா இருக்கு ஜஸ்ட் கிரிப்ட். ஆட்டுக்காலை சுட்டு நல்லா கொத்தி எடுத்தாச்சு, லைட்டா அலசி எடுத்துக்கிருவோம். சூப்பரா கழுவி எடுத்தாச்சு, இத வந்து நம்ம சூப் வச்சிடலாம். கடையில போட்ட மாதிரி வச்ச தெரியுமா, நானும் ரொம்ப பெருசா எதிர்பார்த்துல இருக்கேன், ரொம்ப பெரிய எதிர்பார்த்துல இருக்கேன், உன் இஷ்டத்துக்கு சும்மா அது கேட்க மாதிரி வச்சு. அது என்ன பேக்க அடிச்சிருவேன். இப்போ வந்து நம்ம ஆட்டுக்காலை வந்து சூப்பரா கழுவி எடுத்துட்டு வந்துட்டோம், சூப்பு செய்யறதுக்காக நம்ம வந்து அரைக்க போறோம். அது என்னென்னா போடணும்னா, சீரகம், எங்கள் வீட்டில் கொஞ்சம் மெம்பர்ஸ் அதிகனால கொஞ்சம் நிறையாவே தான் நான் செய்யணும். அதுக்கப்புறம் மிளகு, நம்மளுக்கு சூப்பு நல்லா காரமாக வேணா இன்னும் கொஞ்சம் கூட மிளகு போட்டுக்கிறலாம், போட்டிருக்கேன். இப்படி கொஞ்சம் கூட கொஞ்சம் மிளகு போட்டாலே நல்லா நெஞ்சு சளியெல்லாம் இறங்கும், சூப்பு ரொம்ப நல்லது, அதனாலதான் கூட கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு இவ்வளோ இஞ்சி எடுத்திருக்கேன், அதை கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி போட்டுருவோம். ஓகேவா, அதுக்கப்புறம் ஒரு கைப்பொடி வெள்ளைப்பூடு, ரசப்பூடு தான் போட்டிருக்கேன், மலம்பூடு வந்து எனக்கு கிடைக்கல, ஒரு மூணு குச்சி கருவேப்பிலை, வெங்காயம், இது வந்து சின்ன வெங்காயம் தான், அது ஒரு சின்ன வெங்காயத்துலேயே அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து அரைச்சிட்டு நல்லா பிடிக்க வேண்டும், அரைக்க முடியாது, அரைக்குது அரைக்கலாம். நல்லா பக்காவா அரைச்சிட்டோம் சூப்புக்கு, ஒரு திரு தான் திருவுன வெங்காயத்தை காண, அவ்வளவுதான் எல்லாமே அரைச்சு முடிச்சாச்சு. பாத்துக்கிறீங்க சுத்திட்டாங்க, சூப்பு செஞ்சிடலாம் சுத்திட்டாங்க, இன்னொரு கொண்டு போய் அந்த அத்தை பெட்டியில வச்சுட்டாங்க. ஆட்டுக்கால் சூப்பு வந்து குக்கர்ல தான் செய்ய போறோம், எனக்கு குக்கர்ல தான் எனக்கு செய்ய சூப்பு, ஏன்னா நல்லா வேக வைக்கணும், அதனால நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க ஆட்டுக்கால்களை உள்ள தட்டியாச்சா. அதுக்கப்புறம் சூப்புக்கு தேவையான மஞ்சள் பொடி, மஞ்சள் பொடியை போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மத்தியெல்லாம் அந்த பேஸ்ட் அதையும் போட்டுக்கலாம்.
தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு சூப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிடுவோம். சரியா? சூப்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். மசாலா பொடி ஒண்ணு இல்லையா? எதுவுமே கிடையாது. அப்ப எப்படி மஞ்சள்? தேவையான எல்லாமே நம்ம போட்டுட்டோம். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு முடிடுவோமா? எங்கோட்டு விசில் பார்த்தா எல்லாரும் பயந்துருவீங்க. ஏன்னா எப்பயாவது யூஸ் பண்ணுறதுனால இது எப்படித்தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம சூப்பர் ரெடி பண்ணி அடுப்பில் வச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 விசிலாலும் அடித்தாலும் ஆட்டுக்கால் வந்து நல்லா வேகும். எப்படியும் ஒரு 20 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். 10-15 நிமிஷம் ஆகும். நம்ம அது வேற வெயிட் பண்ணலாம் சூப்பு குடிக்கிறதுக்கு. நீங்கள் எதுக்கு முன்னாடி இருந்து மண்டையை மண்டையை ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க? சூப்பு அடுப்பு போட்டு வெளியில் போய் தூங்கு போனால் எடுத்துட்டேன். விசில் அடிக்குது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். அந்த மொபைல் எடுத்து வர்றதுக்கு விசில் ஆஃப் ஆயிடுச்சு சொல்றாங்க. நான் மறுபடியும் போய் தடுக்க போறேன். நீ விசில் அடிக்கும்போது கூப்பிடறான். ஏன் நீ இப்பெல்லாம் உருட்டுற? ஆமாம், சுகம்ல ஒரு மாத்திரை வாங்கி கொடுத்தியாடி, ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனியாடி. உனக்கு சுகம்ல என்ன துடிச்சிட்டு தூக்கிட்டு போறல? எனக்கு காலையில முடியல. இதோட படுத்துட்டேன்னா குடும்ப பட்டினி ஆயிருவேன்னு பேராசிட்டமால் மாத்திரை, ஒரு மாத்திரையை போட்டுட்டு இவ்வளவு நேரம் வேலை பார்த்துக்கிட்டு. உங்களுக்கு முன்னாடி நீங்க ஒரு மாத்திரை வந்துரு வந்துரு செம்ம வாசனையா இருக்கு. உண்மையா பயங்கரமா இருக்கு. இதோட 3வது விசில் அடிக்குது. ஒரு இன்னும் ஒரு 10-12 விசில் அடிக்க விடுவான். பாடுக அடிக்கணும். நம்ம ஆடுகள் உட்கார வந்துருக்குமா? வெளியே எடுத்து விட்டுக்குருவான். இப்ப வந்து ஆவி பூரா போயிருச்சு. நம்ம குக்கரை திறந்து பத்திரம். தந்தச்சா அப்படியே கொத்தமல்லிய போட்டு கிண்டி விட்டுருவோமா? வந்து சூப் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்க. ஒரு குண்டால குப்ப நிறைய வந்திருக்கு. என்ன கறி? கறி கறி கொஞ்சம் கருப்பா இருக்கு. கறி சுட்டது அப்படித்தாண்டி இருக்கும். நாங்க எனக்கு கறியில வேணாம், சூப்பு மட்டும் தான். எனக்கு சூப்பு மட்டும் வேணும். இது நல்லா இருக்கும். சுடுது வேணாம். இவி நல்லா இருக்கா? கரண்டி மண்ணு விட்டுருச்சு. கரண்டிதா கரண்டி தொடச்சுடி குடிச்சிட்டு வாங்க, குடிச்சிட்டு வாங்க. எப்படி எடுத்து பிடிக்குது வருங்க? எப்படி இருக்கு சூப்பு தியோ? சூப்பு சும்மா வாசமா இருக்கு. நல்ல வாசம். முடிக்க முடிச்சுக்கோ.
ஒரு மாதிரியா மறக்காம அந்த நல்ல பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.